ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் இதில் இருந்து பாணி. சின்னிக்கு யோக வசிஷ்டம்ல என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், முந்தைய பதிவில் வசிஷ்டர் எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லி முடிச்சிருந்தார். ஸோ ஞானியர்களுடைய தன்மை எப்படி இருக்கும், அஞ்ஞானிகளினுடைய தன்மை எப்படி இருக்கும், ஸோ எல்லாத்துக்குமே உணர்ச்சி தான் காரணம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த விஷயங்கள் ஆக தெரியறது, பிரம்மஸ்வரூபம் அப்படிங்கிறத உணர முடியாமல் எல்லாமே இந்த பொருட்களாக பார்க்கக்கூடியதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ இந்த நிலை மீறும் பொழுது அந்த ஞானி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு போகும்பொழுது இது எல்லாமே ஒரு சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது நமக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் போன பதிவில் பார்த்துருந்தோம். அப்போ ராமர் ஒரு அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன கேட்குறாருன்னா, இங்கே ஏற்படக்கூடிய உணர்ச்சிகள், காலம், தேசம், ஆகாசம், ஒரு ஜடத்தன்மை, இல்லை இந்த வாயு, பஞ்சபூதங்கள்லாம் இருக்கு இல்லையா, அது அசைவு, அதுக்கப்புறம் மூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடியது, பிறவி, பிறவு அற்ற பிறவா நிலை, ஸோ திருஷ்டி, இந்த மாதிரி நிறைய சித்துக்கள்லாம் இருக்கலாம், இதெல்லாமே இருக்குன்னு சொல்கிறீங்களே, இதெல்லாம் என்ன தன்மைகளை பொறுத்து இதெல்லாமே நடக்கிறது? இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல இந்த மனுஷன் அப்படின்னு சொன்னால் இத்தனை விஷயங்கள் இருக்குது, இதற்கு அப்பாற்பட்டும் ஏகப்பட்டது இருக்குது, இதெல்லாம் உண்மையிலுமே எப்படி நடக்குது அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மகாபிரளயம் அப்படிங்கிறது எப்படி அப்படிங்கிறது முந்தின பதவியில் பார்த்துருந்தோம். அதாவது பஞ்சபூதங்களினுடைய தன்மைகள் கூட அந்த இடத்துல எந்த விதமான அசைவும் கொடுக்காதான், அது வாட்டுக்கு அப்படி கப்சிப்னு இருக்குமா, அங்கே ஒன்றுமே இருக்காது, ஒரு அசைவு இருக்காது, எதுவுமே இருக்காது, அப்படி கப்சிப்னு இருக்கும், பெசாமல் இருக்கும். இந்த தன்மையை ஒத்தது தான் அந்த பிரம்ம நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ இந்த தன்மையை ஒத்த அந்த பிரம்ம நிலைக்குள்ளே நீ சொன்ன எல்லா விளக்கங்களும் எப்படி வரும்? இதெல்லாம் உன்னுடைய கற்பனை தான், உன்னுடைய உணர்ச்சிகளினுடைய ஒரு வெளி நோக்கம் தான் இது எல்லாமே. இதை தவிர உண்மையாலுமே பிரம்மத்திற்குள்ளே இது எதுவுமே ஏற்படுவது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க கிடையாது. இந்த பிரம்மமானது வந்து ஒரு சத்தியமாகவும் ஏகமாகவும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டது. இதை வந்து ஒரு வார்த்தையால் விவரித்து சொல்லணும், ரொம்ப எளிமையாக புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாறாங்கல்ல போலது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஸோ ஒரு பாறாங்கல் ஏதாவது அசையுமா, அது நீ அடிச்சேனே அதுக்கு ஏதாவது அசைவு இருக்குமா, அதுக்கு ஏதாவது உணர்வு இருக்குமா, அது தானாக ஏதாவது ஒரு மாறுதலுக்கு உட்படுமா, ஒன்றும் இருக்காது, பாட்டுக்கு கப்சிப்புனா அது பாட்டுக்கு பேசாமல் கப்புன்னு இருக்கும். அதே போல தான் இந்த பிரம்மம் ஆகியது. இருந்தாலும் நான் இப்போ நீ இந்த கேள்வி கேட்குற இல்லையா, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் ஆராய்ச்சி பண்ணுவதற்காக வெகு காலம் முன்னதாக நான் ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடம் எப்படி அப்படின்னு சொன்னால், இந்த பிரபஞ்சம், பிரபஞ்சம்னா எனக்கு தெரிஞ்சு நம்ம இன்டர்நெட்டில் போட்டு பார்த்தோம்னா யூனிவர்ஸ்னு தான் வருது. ஸோ இந்த பிரபஞ்சம் அதனுடைய எல்லைக்கு வந்து ஒரு இடத்துக்கு போனேன். அந்த இடம் வந்து எந்த அளவுக்கு அப்படி நிசப்தமாக இருந்தது அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல பஞ்சபூதத்தினுடைய தோற்றம் கூட அந்த இடத்துல கிடையாது, அந்த அளவுக்கு நிசப்தமாகவும் ஏகாந்தமாக அவ்வளோ ஆனந்தமாக இருந்தது அந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு போய் நான் ஒரு பர்ணசாலை, அதாவது குடில், சரிங்களா. ஸோ இது எப்படி நடந்தது சயின்டிஃபிக்கலாக நீங்கள் யோசிக்காதீங்க, யோசிக்கலாம், தப்பு இல்லை, உங்களுக்கு அந்த அளவுக்கு அதை யோசிக்க முடியும், கற்பனா வளம் இருக்குதுன்னா சந்தோஷம், இல்லை ப்ரூவ் பண்ண முடிகிற அளவுக்கு யோசிக்குதுன்னா சந்தோஷம், இல்லாட்டி செய்தியை கேளுங்க, மேட்ருங்கிறத அதை மட்டும் புரிஞ்சுக்குவோம். அப்போ இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லைக்கு போகிறேன், அந்த இடத்துல வந்து பஞ்சபூதங்கள் கூட அந்த இடத்துல ஏற்படல, ஸோ அந்த இடம் அவ்வளோ ஒரு ஏகாந்தமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு இடமாக இருந்தது. அந்த இடத்துல நான் ஒரு பர்ணசாலை ஒன்று அமைச்சிட்டு அந்த இடத்துல பேசாமல் அமைதியாக அந்த பர்ணசாலைக்குள்ளே போய் நான் வந்து அமைதியான ஒரு சமாதி நிலை அப்படிங்கிறத கொண்டேன். இப்போ சமாதி நிலை கொள்ளும் பொழுது என்னுடைய மனதானது உள்ளும் புறமும் போகாமல் அப்படியே அமைதியான ஒரு மனோநிலையில் நான் அந்த இடத்துல அப்படியே உட்கார்ந்தேன். உட்காரும் பொழுது இந்த சித்ஸ்வரூபமான அந்த பிரம்ம நிலையாகவே நான் அப்படியே மாறி உட்கார்ந்தேன். அப்போ எல்லாமே நான் தான், மொத்த அண்ட சராசரமும் எல்லா வகையான படைப்புகளும் அத்தனையுமே நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஏற்பட்டது. 100 வருட காலம் இப்படியே அந்த சமாதி அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையில் நான் வந்து அமர்ந்திருந்தேன். அப்புறம் 100 வருட காலம் முடித்ததற்கு பிறகு, அதாவது நானே அந்த 100 வருஷம் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லி நானே முடிவு செஞ்சுட்டு சங்கல்பிச்சுட்டு உட்கார்ந்த ஒரு காரணத்தினால 100 வருடம் முடிஞ்ச உடனேயே எனக்கு அந்த ஞாபகம் அப்படிங்கிறது எனக்கு வந்தது. வந்த உடனே நான் கண்ணை விழித்து பார்த்தேன், 100 வருடம் அப்படியே தான் 100 வருடம் கணஞ்ச மாதிரி இருந்தது எனக்கு. இப்போ 100 வருஷம் போன மாதிரி இல்லை, இதில் இன்னமும் இப்போ தான் உட்காந்தேன் கண்ணை முடிச்ச மாதிரி இருந்தது எனக்கு. அப்போ முடித்த உடனேயே எனக்கு வந்து இந்த அகங்காரம், மனம், புத்தி அப்படிங்கிறது எல்லாமே தானாக இந்த தேகத்தினுடைய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சுது. ஆனால் வெளிநோக்கத்தின் மேலே எந்த விதமான ஒரு ஈடுபாடோ, பற்றோ, உணர்ச்சியோ இல்லாத ஒரு காரணத்தினால இந்த மாதிரி எந்த மாறுதல்கள் வந்தாலும் மனமானது எந்த விதமான அசைவும் இல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்தது. நான் அப்படியே ஏகாந்தமான ஒரு மனோநிலையில் அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ இனிமையாக அந்த நேரத்தில் பார்க்கும்பொழுது திடீர்னு ஒரு இனிமையான ஒரு குரல் அப்படிங்கிறது எனக்கு கேட்டது. அப்போ இது என்னடாது, என்ன குரல் கேட்குது அப்படின்னு சொல்லி நான் சுத்தும் முத்தும் பார்த்தேன், எனக்கு ஒன்றும் புலப்படலை. அப்போ நான் கொஞ்சம் கவனப்பட்டு அப்படி பார்க்கும்பொழுது அந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லை கோட்டில், அதாவது ஒரு துரும்பு கூட அந்த இடத்துல வாழ முடியாதான், அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து ஒரு பெண் இருப்பதை நான் வந்து கண்டேன்.
அப்போ என்னடா இப்படி ஒரு இடத்துல இந்த ஒரு பெண் இருக்காளா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது, அந்த பெண்ணாகவே வந்து என்னை வந்து நாடி அந்த இடத்துக்குள்ளே வந்து எனக்கு வணக்கம் வச்சு நின்றுது அந்த பொண்ணு. அப்போது நான் வந்து அந்த பொண்ணை பற்றி பெருசாக எந்த ஒரு கண்டுக்கும் இல்லை, அவள் வந்து நான் உங்களை தான் நாடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்பொழுது நான் எல்லாம் ஒரு பெருசாக ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கல. நான் பாட்டுக்கு திருப்பியும் என்னுடைய பர்ணசாலைக்குள்ளே போய் மறுபடியும் அந்த சமாதி நிலைப்பாட்டில் நான் பேசாமல் உட்காந்துட்டேன். அப்போ அந்த நிலைப்பாட்டில் உட்காரும் பொழுது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மனசை அடக்கி அந்த சித் சுரூபமாக மறுபடியும் மாறி உட்காரும் பொழுது இந்த பிரம்மத்திற்குள்ளே நடந்த அந்த ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து என்னுடைய கண்ணில் அப்படியே தெரிஞ்சிட்டே இருந்தது. அதாவது பல அண்டங்களும் பல உலகங்களும் தோன்றுவதுமாக அழிவதுமாக மாறுபடுவதுமாக தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருந்தது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், திரிமூர்த்திகளும் சிவன் பிரம்மா விஷ்ணு சொல்லக்கூடிய திரிமூர்த்திகளும் தொடர்ந்து எவ்வளவோ எண்ணற்ற திரிமூர்த்திகள் தொடர்ந்து வருவதாகவும், சூரிய சந்திரர்கள் தொடர்ந்து வருவதாகவும், இந்த மாதிரி யாருமே இல்லாமல் இருக்கக்கூடிய இடங்களும் உருவாவதாகவும், என்னை போல் அநேக வசிஷ்டர்கள் உண்டாவதையும் நான் தொடர்ந்து எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டே இருந்தேன். இது தோன்றுவதும் மாறுபடுவதும் அழிவதுமாக தொடர்ந்து அப்படி நடந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரிஞ்சுது, இந்த மாதிரி தோற்றங்கள் அப்படிங்கிறது ஒன்று வருது, இதனால் நம்ம வந்து உணரப்பட்டு ஒன்று பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அது தேக சம்பந்தமாக நடைபெற்றது தான். முந்தைய காலங்களில் நம்மளுடைய அனுபவங்களுடைய ஒரு பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இது. அவர் நிதர்சனமாக நடக்கலேன்னு சொல்லலை, நல்லா புரிஞ்சுங்க, அவர் நிதர்சனமாக இதெல்லாம் நடக்கலேன்னு சொல்லலை. அவர் வந்து மல்டி யூனிவர்ஸ் அண்ட் மல்டி டைமென்ஷன்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் இதெல்லாம் அவர் உண்மையாலுமே நடந்தது. ஆனால் இது வந்து பிரம்மஸ்வரூபத்தினால பிரம்மத்தின்படி பார்க்கும்பொழுது இது எதுவுமே நடக்கலை. ஏன்னா பிரம்மத்திற்குள்ளே எந்த விதமான அசைவும் இல்லை, அங்கே ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை. இது ஜஸ்ட் ஒரு நிலை மாறி இருக்குது, அவ்வளோதான். இந்த நிலை மாறிச்சு அப்படிங்கிறது எதை பொறுத்தது? என்னுடைய உணர்வுகளை பொறுத்தது. எனக்கு உணர்வுகள் அப்படிங்கிறது எப்படி வந்தது? முன்னாடி படித்த விஷயங்கள், முன்னாடி உணர்ந்த விஷயங்கள், அதனுடைய ஞாபகங்களும் தாக்கங்களும் எங்கிட்ட இருக்கும். நான் அதனுடைய ஒரு வெளிப்பாடாக வரும்பொழுது இதெல்லாம் எனக்கு நடந்த மாதிரி தெரிஞ்சுது. நிதர்சனமாக பார்க்கும் பொழுது, ஒரு ஞானி ஒரு ஞான நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது, அனைத்தும் பிரம்மமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மையில் பார்க்கும் பொழுது, உண்மையாலுமே இப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறாரு. இது நீங்கள் ரெண்டு வகையாகவும் எடுத்துக்கணும். ஒரு ஞானியாக பார்க்கும் பொழுது, அனைத்தும் பிரம்மமாக பார்க்கும் பொழுது, இது உண்மையாலுமே நடக்கலை. ஆனால் நிதர்சனமாக இப்போ நம்மளை மாதிரி மனுஷங்களாக இருந்து பார்க்கும் பொழுது, அண்டண்டம் அண்ட சராசரம் கோடிக்கணக்கான விஷயங்கள், கோடிக்கணக்கான பரிணாமங்களில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. வசிஷ்டர் அதெல்லாம் வந்து நொடிப்பொழுதில் எல்லாத்தையும் பார்த்துருக்கார். பட் அவர் பிரம்மத்தினுடைய நிலைப்பாட்டில் பேசும்பொழுது இது எதுவுமே நடக்கலைன்னு சொல்லி அசால்ட்டாக ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டார். பட் ரெண்டுமே உண்மைதான் அப்படின்னு பாருங்களேன். ஸோ இப்படி வந்து நடக்கும்பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து பார்த்தேன். இதெல்லாம் நம்மளுடைய உணர்ச்சியினுடைய வெளிப்பாடு தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு அசால்ட்டாக ஒரு பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டார். அப்போ ராமர் வந்து மறுபடியும் ஒரு விஷயத்தை கேட்குறாரு, என்னென்னா ஒரு மகா பிரளயம் ஏற்படுது, எல்லாமே அழிஞ்சு போச்சு. அப்போ எல்லாமே அழிஞ்சு ஒரு மோட்ச பதவி அப்படிங்கிறது அத்தனை பேருமே அடைந்ததற்கு பிறகு புது உற்பத்தி அப்படிங்கிறது எப்படி அந்த இடத்துல ஆரம்பிக்குது? எல்லாமே அழிஞ்சு போச்சு, அப்போ எல்லாமே அழிஞ்சு எல்லா மோட்ச பதவியும் அடைஞ்சாச்சு, அப்போ மறுபடியும் உற்பத்தி அப்படிங்கிறது எப்படி ஆகுது அப்படின்னு கேட்கும் பொழுது வசிஷ்டர் தான் சொல்கிறார், பிரம்மத்தில் நாசம் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது. பிரம்மத்தில் தோற்றமும் இல்லை அழிவும் இல்லை. இப்போ உணர்ச்சியின் வசத்தின் பார்க்கும்பொழுது பிரம்மத்தில் தோற்றமும் அழிவும் இருப்பதாக உனக்கு தோன்றலாம். ஆனால் பிரம்மத்தினுடைய நிலைப்பாட்டில் இருந்து பார்க்கும்பொழுது தோற்றமும் அழிவும் எதுவுமே கிடையாது. ஏன்னா அது இது முந்தைய இதில் சொன்னது தான், கல்லுக்குள்ளிருந்து தான் சிலை வந்தது, அந்த கல்லுக்குள்ளே தான் அந்த சிலை இருந்தது, அதனுடைய நிலை தான் மாறியிருக்கு. ஆனால் இந்த கல்லுங்கிற தன்மை அது மாறவே இல்லை. நீருக்குள்ளிருந்து தான் அலை வந்தது, அந்த நிலை தான் மாறி இருக்குது, ஆனால் நீருங்கிற தன்மை மாறலை. அந்த தங்க கட்டிக்குள்ளிருந்து தான் நகை வந்தது, நகையாக நிலை தான் மாறி இருக்குது, அது தங்கங்கிற தன்மை மாறலை. பிரம்மத்திலிருந்து தான் இந்த ஆக்கம் அழிவு அப்படிங்கிறது எல்லாமே வந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் அது பிரம்மம் தான், நிலை தான் மாறி இருக்கே தவிர பிரம்மம் அப்படிங்கிற தன்மை மாறலை. உணர்ச்சியின் வசத்தில் பார்க்கும் பொழுது இது ஆக்கமும் அழிவுமாக உனக்கு தோன்றலாம். ஆனால் அந்த பிரம்மத்தினுடைய ஞானம் அடைந்து அந்த பிரம்மத்தினுடைய நிலையிலேயே இருந்து பார்க்கும்போது இங்கே ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை, எல்லாமே பிரம்மந்தாங்கும் பொழுது இங்கே எங்கே தோன்றுச்சு என்ன அழிஞ்சிச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த இடத்துல நடக்கவே நடக்கலை. ஒரு மரத்திற்கு வந்து எப்படி பூ இலை தலை காய் அப்படிங்கிற மாதிரி இருக்கோ அதுபோல் பிரம்மம் வேறு வேறு ரூபத்தில் தெரியுது, அவ்வளோதான். ஸோ ஒரு அஞ்ஞானிக்கு இதெல்லாம் வித்தியாசமாக தெரியும், ஒரு ஞானிக்கு இது எல்லாமே ஒன்றா தான் தெரியும். அப்போ அந்த இடத்துல ஆக்கமும் இல்லை அழிவும் இல்லை, அங்கே தோன்றவும் இல்லை நாசம் அடையவும் இல்லை. ஸோ எல்லாம் அது பாட்டுக்கு அப்படியே சமமாக அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்குன்னு ராமர் மறுபடியும் எங்கே பாதியில் விட்டிங்களே அப்படிங்கிற மாதிரி, உங்களை தேடி வந்தல அந்த பொண்ணு, அந்த பொண்ணு யார், அதை எப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது வசிஷ்டர் சொல்கிறாரு, நான் அந்த சித்ஸ்வரூபியாக இருந்த ஒரு காரணத்தினால, எல்லாமே நானாக இருந்த ஒரு காரணத்தினால அந்த பெண்ணை வந்து என்னால் உணர முடிஞ்சுது. ஸோ அது வந்து ஒரு சங்கல்ப வசத்தினால், என்னுடைய அசைவினால் என்னால் அந்த ஒரு பொண்ணு அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது, அந்த பெண்ணு வந்து ரொம்ப ஈஸியாக நான் பார்த்துட்டேன் அப்படின்ட்டு ராமர் கேட்குறாரு.
இந்த பெண் வந்து ஒரு 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 எந்த விதமான இந்திரியங்கள், அதாவது நம்மளுடைய இந்த உடல் இது இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி எந்த விதமான இந்திரியங்களும் இல்லாமல் ஒரு வெறும் ஒரு வெறும் ஒரு கேவல தோற்றமாக மட்டும் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி அந்த பொண்ணை பார்த்தீங்க? அவர் வசிஷ்டர் சொல்லுவார், அந்த பொண்ணுக்கு எந்த விதமான இப்போ மனுஷ உடல் இருக்கு இல்லையா, அந்த தூள தேகம் அப்படிங்கிறது இல்லை, அது ஒரு ஒரு சூக்கம சரீரமாக தான் அந்த பெண் இருந்தா அப்படின்ட்டு. அப்போ ராமர் ஒரு வார்த்தை கேட்குறாரு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி எந்த விதமான இதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் எப்படி அந்த பொண்ணை பார்த்தீங்க? நீங்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து நின்று இருக்கணும், முன்னாடி வந்து நிற்கல, ஆனால் எப்படி அந்த பொண்ணை நீங்கள் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு ராமர் கேட்க, வசிஷ்டர் என்ன சொல்கிறாருன்னா, நீ தூங்கிட்டு இருக்க, கனவு வருது, கனவில் எந்த விதமான தேக சம்பந்தம் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லை, அது கனவு, கண்ணு முடிஞ்சு பார்த்தோம்னா அது கனவுன்னு நமக்கு தெரியும். அப்போ கனவு வந்து உண்மைன்னு நம்ம ஒரு காலம் ஒத்துக்கவே மாட்டோம் இல்லைங்களா? ஆனால் அந்த கனவுல பார்க்கும் பொழுது அந்த உடல் அப்படியே முழுக்க முழுக்க தோன்றுதே, அது எல்லாம் அங்கே நடக்கக்கூடிய உணர்வுகளெல்லாம் உண்மையான உணர்வுகளாக தெரியுது. அப்போ அந்த இடத்துல தூளதேகம் இல்லாமையும் கூட சூக்கமாக அந்த இடத்துல ஒரு தூளதேகம் உருவாயிருது. எப்படி பியூட்டி, சூக்கமாக அந்த இடத்துல ஒரு தூளதேகம் உருவாயிருது. நீ அங்கே உணரக்கூடிய விஷயங்கள் நிதர்சனமாக உருவாகுவது போலவே, அப்படியே உனக்கு தோன்றது போல எல்லா உருவங்களையும் நீ பார்க்குற இல்லை, அதே போல தான் இங்கேயும் அந்த இடத்துல ஒரு உருவம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட அதை வந்து உன்னால் உணரவோ பார்க்கவோ எல்லாமே முடியும். இந்த உடலால் தான் உணர முடியாது, எல்லாமே ஓகே தான், ஆனால் அந்த சொப்பனத்தில் எப்படி நீ எல்லாத்தையும் நிதர்சனமாக, இந்த உடலே இல்லாமல் இருந்தாலும் அது நிதர்சனமாக உணர்றையோ, அதே போல் இந்த சித்ஸ்வரூபமாக இருக்கும்பொழுது உன்னால் எல்லா விஷயத்தையும் உணர முடியும். ஸோ அந்த பெண் வந்து எங்கிட்ட வந்தா, அவள் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னால், அவள் அந்த ஒரு துரும்பு கூட விளையாத அந்த இடத்துல இருக்குல்ல, அவள் அங்கிருந்து இவர் நாடியே வந்துருச்சான் அந்த பொண்ணு. அந்த நாடி வந்த உடனேயே வசிஷ்டர் இப்போ கேட்டுறார், சரி இத்தனை தூரம், அதாவது நான் ஒரு பிரபஞ்சத்தின் ஒரு எல்லையில் நான் இருக்கேன், நீ ஒரு எல்லையில் இருக்கே, அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி என்னை வந்து பார்க்க வந்ததுக்கு உண்டான அவசியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி, உன்னோட நீ யார் என்ன ஏது அப்படிங்கிறதுக்கு உண்டான விசாரிக்கிறார், நீ யார் என்ன அப்படிங்கிறது விசாரிக்கிறார். அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நான் யார் என்ன எதற்கு வந்தேன் எங்கேருந்து வந்தேன், நான் உங்களை தான் நாடி வந்தேன், அப்போ நான் என்னுடைய தகவலை சொல்லி நான் எதுக்கு வந்தேன் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், பொறுமையாக காது கொடுத்து கேளுங்கன்னு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு இப்போ சொல்ல ஆரம்பிக்குது. வித்தியாரி அவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறத அடுத்த டாப்பிக்கில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பொண்ணு யார் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ சஸ்பென்ஸ் ரிமைன்ஸ், ஏன்னா இவர் ஒரு எல்லையில் இருக்கார், அந்த பொண்ணு ஒரு எல்லையில் இருக்குது, இந்த எல்லை அப்படிங்கிறது யூனிவர்ஸினுடைய எல்லை, அசால்ட்டு என்னமோ பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ யார் தான் அந்த பொண்ணு, எதுக்கு தேவையில்லாமல் இவர் நாடி வந்தாங்க அப்படிங்கிறதையும், எப்படி அந்த பொண்ணுனால அவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்துக்கு டக்குன்னு வர முடியுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அடுத்த பதிவில் பார்ப்போம். ஸோ போக போக யோக வசிஷ்டம் ரொம்ப டீப்பாக டீட்டெயில்டாக போயிட்டுருக்குல்ல, ஸோ தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு இது இலகுவாக புரியும். ஸோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டம் தான், முந்தைய பதிவுகள் அப்படி தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க, ஈஸியாக புரியும். பிகாஸ் நம்ம ஹையராக போய்கிட்டே இருக்கும், இப்போ அப்படியே நெருக்க நெருக்கமாக பிஹெச்டி போய் போஸ்ட் டாக் போகிற அளவுக்கு மேலே போய்கிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி தெரியலாம், புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும், ரைட்? ஸோ வசிஷ்டர் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நம்மளால் புரிஞ்சிக்க முடியும், பட் முழுமையாக அது என்னங்கிறது உணர்றதுக்கு நம்ம அந்த ஒரு ஞானி, அந்த ஒரு ஞான நிலை அப்படிங்கிறத அடையும் பொழுது இவர் சொல்லக்கூடியது எல்லாத்தையும் நம்மளால் நிதர்சனமாக அது என்ன அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியும், ரைட்? ஸோ ட்ராவல் பண்ணுவோம், எவ்வளோ சீக்கிரம் யாருக்கு வாய்க்குதோ புண்ணியந்தான், ரைட்? ஸோ உங்களுடைய முயற்சி தான், புண்ணியங்கிறத காட்டிலும் உங்களுடைய முயற்சி தான் அது எல்லாத்துக்குமே காரணம். ஃபைன், எனிவே, ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ, புரிஞ்சிருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செயலில் சந்திப்போம், அதுவரையும் தொடர்ந்து எழுதுங்கள். நான் உங்கள் தலைமை பண்ணி, நன்றி. வெற்றி வேல்! வெற்றி வேல்! வெற்றி வேல்! வெற்றி வேல்!